என்ன அடைச்சு விட போய் பார்த்துட்டு அம்மா அம்மான்னு அலறற? நான் என்ன சிக்கி இருக்கிறேன், நான் வச்சுட்டு இருக்கிறேன் தனியாக்கணும், ஓட்டு கேன்வாஸ் பண்ண வந்திருக்கிறேன். ஆமா, இந்த வட்டாரம் எப்படி பரவசுவா? இந்த வட்டாரத்துல உள்ள 800 வீட்டுல 90 வீடு தான் நான் நுழையாத வீடு. அத்தனை வீட்டுலயே ஐயோ அங்கன்னா ஏதாவது குத்து ஒரு ஆயப்பட்டா அவ்வளவு ஓட்டு என் முகத்துக்கே போடுவாங்க. தனியாக்கணும், உன் முகத்துல போட்டு ஓட்ட வேஸ்ட் பண்ணாத, என் சின்னத்துல போட சொல்லு. அதான் என் சின்னம். அது நான் பாருங்க என்ன முகத்துல எழுதுற. தரகன் தனியாசன கை ஊறும், அப்பப்போ சொரிஞ்சு விட்டா போதும், அவங்க ஜெயிச்சிருவாங்க. நான் ஜெயிக்கணும், நான் தெரியறேன். எங்க தலைவேறு தலைவேறு என்னது தலைவேறையா? எதிர்கட்சிக்காரன் நம்மளால வெட்டிட்டானா? முண்டை எங்கடா கிடக்கு? ஆனா நீங்க வேற, உங்களை தலைவரேன்னு கூப்பிட்டாங்க. ஓ, நான் தான் தலைவர். அடிக்கடி மறந்துடுறீ. திடீர்னு வந்தா அப்படித்தாண்டா? எங்கடா வந்தீங்க? ரெண்டு ஓட்டு அனாந்தா கிடக்கு. ஆனாங்க குப்பை தொட்டிக்கிட்ட ரெண்டு ஓட்டு வேஸ்டா கிடக்குது. ஏண்டா இப்பவே குத்தி கீழே போட்டாங்களா? நமக்கு தனியா கவர் இளைஞர் படை எரிச்சு பத்து விட்டாரு. பாருங்க, பரவே செய்வா. வாழ்க, நீங்க தானே சொல்லணும். பரவே செய்வா. குடிமகனே, இந்த இடத்த சிந்தி, இது சாதாரண சின்னம் அல்ல, அண்ணம் போற சின்னம். அதுதான் என் சின்னம், மறந்துடாத. அவடா ஐயா ஜெயிச்சுட்டா, நீ கட்டி இருக்கிற அரமோட துண்ட. நான் ஜெயிச்சுட்டா முதல்ல எனக்கு வசதியை பெருக்கிருவேன். உங்களுக்கு நான் வசதியை பெருக்குவேன். உங்களுக்காக அசம்பிளிக்கு போய் ஒரு வாரம் பேசுறனோ பேசலையோ போவேன். செலவுங்க வா, புள்ள வா வா வா. நீ வாசாமிய, நீ போய் முதல்ல சுத்தம் பண்ண, நான் வாரேன். இவங்க ஓட்டு நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மூணு எடுப்பு சாப்பாட்டை எடுத்து 300 இணையில தடவி ஓட்டு சாவடிக்கு முன்னாடி போட்டா போறோம். காக்கா கூட்டம் மாதிரி பறந்து வந்து நமக்கே ஓட்ட போட்டுருவாங்க. குப்பை தொட்டி தலைவரே. அடே அடே, இந்த உட்கார்ந்து இருக்கிறது குப்பை தொட்டி. தேச தொண்டனுக்கு எந்த தொட்டி ஆகியிருந்தா என்ன? என்னங்க இப்பதான் எஸ்ஐ உங்களுக்கு முன்னாடி வந்து வருகிறது? நான் அதே சொன்னேன், வாங்க குளிச்சு வீட்டுக்கு போலாம். ஐயோ, சிந்திக்கணும். இதே நேரம் நான் உங்களை வேஸ்ட்டுதான் உங்களால கட்ட முடியும். அது என்ன லட்சணமா இருக்கும்? நீங்களே கண்ணாடிய பாத்தீங்கன்னா வருத்தப்படுது. அதையெல்லாம் மாத்தணுமா? நீங்க இந்த சின்னத்துல ஓட்ட போட்டு என்ன ஆகுறீங்க? நான் மாத்திடுறேன். என்னன்றீங்க இப்ப? எனக்கு ஓட்டு திண்டுக்கல்லதான். திண்டுக்கல்ல இவாமா? ஏமா, ஒரு பக்கத்துல இருக்க மாட்டீங்களா? நோயே ஏமா, அப்படி ஊர் விட்டு ஊர் அலையறீங்க? போமா, டிக்கெட் வாங்கிட்டு ஊர் போய் போயிருக்கோ. இவ்வளவு நேரம் பேசுன பூரா பேசு. இந்த அம்மாவுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து ஊர் கலப்பு. காலையில இருந்து முழுத்த முகமே சரியில்லை. என் இளைஞர் படையிலேயே காணும் வீர தளபதி என்ன ஆனாங்க? வீர தளபதி கோலி ஆடுறான், செயலாளர் உட்கார்ந்து இருக்கிறான், பொருளாளர் சுட்ட விடுறான், தலைவர் அடே அடே அண்ணா, அடே அடே என்ன ஜனங்களை பத்தி நல்லா புரிஞ்சவன் ஒரு நிலவுக்கு வர்ற வரைக்கும் என்னை விட்டு போயிடாருங்கடா. நாங்கள ஒரு நிலவுக்கு வர்ற வரைக்கும் நான் தனியா வாங்கிக்கிறேன். அடே கண்ணா, தொண்டர்களை நான் மதிக்கிறவன்டா. எலெக்ஷன் வரைக்கும் சரி சரி, நேரம் போயிட்டு இருக்குது. நாலு தெருவுக்கு போகமுடா, வாங்கடா. என்ன என்ன கொண்டு போய் அந்த நான் போறதுல நிக்கிறேன். என்ன நீங்க ஆலோசனை? இந்த சின்னத்தை மறந்துடாதீங்க. அது எப்படிங்க மறக்க முடியும்?
அந்த கிண்ணத்தை நான் பாக்கல. இது என் கிண்ணம், இதுதான் என் தேர்தல் சின்னம். இதுல நீங்க போட்டு என்ன ஆதரிக்கணும். இந்த அரிசி ஒருவேளை சாப்பாட்டு கூட பத்தாது. நான் நினைக்கிறேன் என் பாரம்பரியம் உட்கார்ந்து சாப்பிடணும்னு. என்ன சொல்றீங்க? உங்க ஓட்டை எனக்கு போட்டு என்ன ஆதரிங்கன்னு கேட்கறேன். வீட்டுக்காரங்க என்ன அந்த வீட்டுக்கிட்ட நினைக்கிறேன். என்ன செய்ய முடியும்? அவகிட்ட ஒருத்தரையும் ஒரு ஒரு பொய் சொல்றத விட ஒரு சின்ன பொய்ய சொல்லி கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம் பாரு. அப்பப்ப சமாளிக்கிறது எதாவது கொண்டு வந்துடுறேன். எங்க கொண்டு போய் விடுவோம்? நடக்கிறது நடக்கத்தானே போகுது, நடக்கட்டும். ஒரு லட்சியத்துக்காக பாடுபடும் போது பல கஷ்டம் அனுபவிச்சுதானே தீரணும். ஆஹா, என்ன தத்துவம், என்ன தத்துவம்! நீங்களும் இருக்கீங்களே பாபா, சும்மா இந்த வருமா. இனிமே உனக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது. நல்ல நேரம் ஆரம்பம் ஆயிட்டது. நமக்கு எந்த செலவும் கிடையாது. வசதியான இடம், பையன் நல்லபடியாக படிச்சிருக்கிறான். உனக்கு சம்மதம்னா சொல்லு, மறுமாசமே கல்யாணத்தை வச்சிடலாம். பையன் பொறுத்த போல் இல்ல மாமா, நான் நினைச்ச காரியங்கள் நடக்க வரைக்கும் கல்யாணம் இருக்க எண்ணமே எனக்கு இல்லை. அட, என்ன இருக்கட்டும், முதல்ல பையன் பொறுத்த போறேன் பாரு. நான் இப்ப சொல்லு, வித்யாவுக்கு அப்பாவை நடிச்சாரு, அது இவருங்க. உனக்கு தெரிந்த மாப்பிள்ள கிடைச்சுட்டா நானையும் நான் நினைச்சு சந்தோஷப்பட்டேன். கல்யாணத்துக்கு நாள் குறிக்க யாராலையும் முடியாது. எனக்கும் ஒரு மாப்பிளையும் கல்யாண தேதி நல்லா இருக்கு. நான் பார்த்த மாப்பிள்ளையே நீ கல்யாணம் பண்ணிக்கல, அதனால எனக்கு ரொம்ப அவமானமாயி போச்சு. அந்த கோபத்துலதான் நான் இருந்துட்டேன்னாலும் 18 வருஷமா அண்ணனை பார்க்காம உன்னால எப்படிமா இருக்க முடியுது? நான் பல தடவை உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க ஏதாவது சொல்லுங்கன்னு பயந்துட்டு எப்படியோ இப்போவாவது அண்ணனை பார்க்கணும்னு உனக்கு தோணும். நன்றி அம்மா, அதுவே எனக்கு போதும்.
சும்மா நீ மட்டும் தனியா வந்திருக்கிய, புருஷன் வரலையா? நீ போய் முதல்ல உங்க அண்ணாவை பார்த்துவான்னு சார். எப்படியும்மா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம். அம்மா எத்தனை பசங்கம்மா உனக்கு? ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும். ஒரே பொண்ணுதான், அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம்மா. பலே பலே பலே, கல்யாணம் பண்ற வயசுல உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா? என் பாரம் தீர்ந்துடுமா. என்ன சொல்றீங்க? என் பையனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு தேடி அழைஞ்சிட்டு இருக்கிறேன், இப்ப எனக்கு பொண்ணு கிடைச்சு போச்சு. உங்க பையன் இருக்கலாம் சம்மதம் சொல்லுவாங்க. என்னமா அப்படி கேட்டுட்ட? சின்ன வயசுல அவன பள்ளிக்கூடத்துல போய் பார்க்கலாம் போனேன். அந்த நேரம் ஓட்ட பண்ணி நடந்துட்டு இருந்தது. ரெடி ஸ்டார்ட் சொன்னாங்களோ இல்லையோ, எல்லா பிள்ளைங்களும் ஓடிட்டாங்க, இவன் மட்டும் அப்படியே நின்னுட்டான். ஏண்டா இப்படி நிக்கிறேன்னு போய் கேட்டேன். அப்பா, நின்று பார்த்தா நீங்க நிக்கிறீங்க, குனிஞ்சு பார்த்தா கோடு இருக்குது, நீங்க போட்ட கோடுன்னு நினைச்சு நான் தாண்டாம இருப்பா அப்படின்னா. இதுல இருந்து அவனை பத்தி நீ என்னமா நினைக்கிற? நீங்க போட்ட கோட்டை உங்க பையன் தாண்ட மாட்டான்னு நினைக்கிறேன். வர்ற வெள்ளிக்கிழமை உன் பொண்ணை நான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்ன அரியே, சோந்தேரியான அறிவாளியா இருக்கிறத விட சுறுசுறுப்பான முட்டாளாக இருக்கிறதே மேல். என்ன மாப்பிள்ளை அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாட்டு நிலவரத்தை இந்த மூணு எண்ணத்துல நிறைஞ்சிட்டு இருந்தேன். பாத்தியா, இத பத்தி தான் இன்னைக்கு மேலையில பேச போறேன். விலகாய்களை என்ன, அரிசிகளை என்ன, புலிகளை? ஆனா இதெல்லாம் என்னடி யாரு தெரியும்? கவர்ந்து கவர்ந்து கூட அதான் கொண்டு போட்டு போயிடுறா. நான் கடைக்கு போகாதான எனக்கு தெரியும். சரி, ஒரு ஜனங்களை கேட்டே நான் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்க, மேலையில பேசும்போது ஜனங்கிட்ட நாலு வார்த்தை நல்லதா பேசி ஓட்டு கொடுங்க. அவங்க ஒண்ணு தப்ப இல்ல. யாரும் சின்ன பையன் கொண்டாடியா இருக்கிறாங்க. நல்ல விஷயத்த சொன்னா ஜனங்க தெரிஞ்சிருவாங்க. அப்ப நாம எப்படி பிழைக்கிறது? என்ன நீ சரியா அவர் இருக்கணுமே, இருக்கிறதா சொல்லி தான் என்ன அனுப்பிச்சாரு. பூனையா? பூனை தும்மும், மூக்கிறதுக்கு தும்முது. அப்போ நாக்கு இருந்தா பேசுமா? ஒட்ட வெட்ட என்னீங்க? பையனும் கையுமா இருக்கு. இத பாக்கணும் பையனா என்கிட்ட இருந்த ரத்தமே கொடுத்து போச்சுப்பா. இன்னும் வந்த நிச்சயம் வந்து பேசிக்கிட்டு நான் போய் சொன்ன கூட்டிட்டு வந்துடுறேன். அங்க போவோம். மாமா, எங்க அப்பா இங்க வந்து பார்த்தாலும் ரொம்ப மாமா கௌரி மாதிரி சொன்னாரு. பாவம், இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. கஷ்டப்பட நான் என்ன மறையினா? இந்த சிவர நான் மன்னிச்சவர் நினைக்கிறீங்க? ஆதிச்சராக்கு நினைச்சு போய் சொன்னேன்ப்பா. இது மூணு மூணு கலவையாக்கும். கோயில் மதிச்சவர் மாதிரி பீரையும் வச்சு உடைக்கணும். அது இருக்கட்டும். உங்க அத்தை கழுத்திரையும் கையில இருக்கிற நகை, கவரிங் நகை சொன்னா 24 கேரட். மாமா, தம்பி, எங்க அப்பா தாங்கும் போது சொன்னாரு, மகனே சொந்த சுட்டை தோத்து போட்டுக்க, மக்கள் சுட்டுல மாறி கட்டுறாரு. இது பூரா மக்கள் சுட்டு பக்கத்து கிரவுண்ட்ல அத்திவாரம் போட்டேன். நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன், ஜெயிச்சுட்டே அங்க தேவர் எழுந்திருக்கிறோம். அதுல நான் அவனை தனி கொடுத்தன வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நீ என்னன்றையா? அடுத்தவன் துட்டு எனக்கு வாணான்றேன். நீங்களே இருக்கீங்க மாப்பிள்ள பொண்ணு வருது. கதவு கதவு கௌரி, மாப்பிள்ளை பாருமா.
நானே தான். ஆமா நீங்க, ஐ மீன் நீ டீச்சர் கௌரி இல்ல? சார், அந்த கோழியும் குஞ்சையும் விட்டாச்சு. இட்டாச்சு பேச வேண்டிய இடத்துல பத்திரமா கேட்டாச்சு. பாத்து என்ன? நீயா சுத்தி வளர்த்து பேசுனா எனக்கு பிடிக்காதவங்க தெரியுமல்ல, விஷயத்துக்கு நேரடியா பையா. அதுல பாருங்க, விஷயத்துக்கு நேரடியாமான்னு சொன்னேன்ல, வந்துட்டு நீங்களே. நானும் எத்தனையோ இடத்துல உங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டேன், பார்த்த இடத்துல எல்லாம் ஐயோ. ஏன் நீங்க என்ன சொன்னீங்க? உங்க பையனை குடியும் குடித்தனமா பாக்கணும்னு சொன்னீங்க. ஆனா வெளியில இருக்கிறவங்க எல்லாம் உங்க பையனை குடியிலதான் பாத்துருக்காங்க, குடித்தனத்துல பார்க்க அவங்க விரும்புற. அதுக்கு நான் என்னங்க பண்றது? ஐயா, என் பையனுக்கு யாருமே பொண்ணு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு பொண்ணு எப்படி பாக்குறது எனக்கு தெரியும். இப்போ பணம் தானே வேணும். என் பையனை பொறுத்தவரையில கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. இப்ப நீதான் சொல்லணும். தம்பி மட்டும் வந்துருச்சு, என் பொண்ணுதான் குழந்தை கூட்டிட்டு வந்து முழு ஒரே பிடிவாதம் இருக்கான். என்ன பிடிவாதா இருக்கணும்? என் பொண்டாச்சிப்பா பிடிவாதத்துக்காக 50 லட்சத்துல அடுத்த வீட்டு லட்சம் உட்கார விட மாட்டேன். போராட வயசுக்கு தகுந்த மாதிரி சந்தேகப்படும். என்ன பண்ற, கல்யாணம் முடியற வரைக்கும் குடும்பத்தோட இங்க வந்து தங்கிடு. அதுக்கு ஒன்னோட ஒண்ணு பழகி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒரு குழு வந்துடும். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். உனக்கு சில சமயத்துல நல்ல ஐடியா எல்லாம் வருது. உறவு தாண்டா ஒட்டணும், நீ ஒட்டக்கூடாதுரா. இருக்கட்டுமே, நீ சொன்ன கால நேரம் தள்ளக்கூடாது. நான் நேர வீட்டுக்கு போய் பொட்டி படிக்கோட இங்க வந்துடுறேன். என்னன்ற நீ? நான் என்னன்ற? நீ தான் என்னென்னவோன்ற. அது சரி. ஒரு பொண்ணு கல்யாணம் செய்திருக்காம தனியா வாழ்றது பாக்குறவங்க பல மாதிரி பேசுறதுக்கு இடமாயிடக்கூடாது. இப்படி வாழ வேண்டிய வயசை வீணடிச்சுக்கிட்டு இருக்க கூடாதுமா? வயசுக்காக வாழணும் நினைச்சா நான் எப்பவோ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு குழந்தையோட ஏக்கத்துக்கு தாங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதே ஒரு மாசம் லீவ்ல வந்திருக்கேன். மாமா, அம்மாவுக்கும் உங்களுக்கும் உறவு வீட்டு போக கூடாது, அப்பாவுக்கு சொத்து விலகி போக கூடாது. அதுக்காக என்னெல்லாம் பலியாக்கிக்க மாட்டேன். அந்த குழந்தைய இங்க கூட்டிட்டு வந்து உங்க எல்லாருக்கும் வேடிக்கை காட்டத்தான் போறேன். இதே அதிர்ச்சி தான் எனக்கும் இருக்கு. வாங்க மாப்பிள்ள, பொண்ணு சொன்னதை கேட்டு எனக்கு பயமா இருக்கு, உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா? என்னன்றீங்க இப்ப? இருக்காவா சொன்ன? மாமா, நொண்டி ஒருத்தன் வேகமா ஓடுனத குடும்பம் பார்த்து சொகுடம் கேட்டு ஊமைய சொன்னதா உங்க பொண்ணு நம்பினா எனக்கு தானே செய்யும். இப்ப நீங்க மட்டும்தான் சிரிக்கிறீங்க, அப்புறமா நான் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன். குழந்தை வந்தா குட்டு வெளியாயிருமோ? கவலைப்படாதீங்க மாமா,
அப்படி அந்த குழந்தை வந்தாலும் அந்த குழந்தைய விட்டு உங்க பொண்ணு அம்மான்னு கூப்பிட வைக்கிறேன், அது உங்களை தாத்தான்னு கூப்பிடும். மந்திரம் இங்க இருக்கு. என்னன்றான்? ஓஹோ.